சர்வேயரோட ப்ரோமோட்டோ ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் ப்ரோமோல பாத்தீங்கன்னா வெறித்தனமான டாஸ்க் நடந்துட்டு இருந்துச்சு ப்ரோமோ டூல பாத்தீங்கன்னா அந்த ஹண்ட்ல வந்து எப்போதும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இனிகோ ஆல்ரெடி இந்த பாட்டை பாடிட்டாரு இப்போ உமா பற்றி ஸ்டார்ட் பண்றது லேசா லேசான்னு பாடுறாரு அப்படியே வந்து நம்ம இனிகை மாத்தி பாடுறாரு நீ இல்லாமல் வாழ்வது லேசான்னு சொல்லிட்டு பாட்டு பாடி கூத்து கச்சை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்த லைன் பாடுங்க இனிகோ அப்படின்னு சொல்றாரு அவர் எரும் மாடு சொல்லிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு எருமா பாடுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் விஜய் அவங்க குரல்ல வந்து பாட்டு பாடுறாங்க சாமி கிட்ட சொல்லி புட்ட அது எவ்வளவு நல்ல பாட்டு எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச பாட்டு சரி போயிட்டு போயத்தை பாத்தீங்கன்னா அவங்க பாடுறாங்க நம்ம மனசுல பட்டதை வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்த் அவர்கள் அப்படியே கண்மனை நிறுத்திட்டாரு அவர் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க நான் எத்தனை டிவி ஓடின்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க விஜய் ஒன்னே சொல்றாங்க இல்ல கத்தி கத்தி த்ரோட் எல்லாம் ஒரு மாதிரி தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு டேயா அந்த கல்லை மட்டும் எடுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரே தான் போயிட்டு இருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா வேடர்களோட வாய்ஸே கேட்கவே இல்லை காடர்களோட வாய்ஸ் தான் வந்து அவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க ஒருவேளை டாஸ்க் முடிச்சுட்டு வந்து எதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல டாஸ்க் முடிச்சிட்டு வந்து எப்போதுமே டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்களோ என்னவோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஜெயிச்சாங்கன்னா கூடுதல் பலம் அவங்களுக்கு இருக்கு கண்டிப்பா வந்து ஐஸ்வர்யாச்சும் ஒருவேளை ஐஸ்வர்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா சொல்லவே முடியாது டிஸ்ட்டுக்கு வேலை டிஸ்ட் தான் கண்டிப்பா நாராயண்களுக்கு தான் போற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எனக்கு போற இம்யூனிட்டி டாஸ்க்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டாவே போயிட்டுருக்கு ஐஸ்வர்யா ஜெயிச்சா ட்விஸ்ட் ஐஸ்வர்யா ஜெயிக்கலைன்னா கண்டிப்பா தான் இருக்குது ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே நேத்தே வந்து அம்ஜித் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஐடலை வாங்கிட்டாரு இருந்தாலும் நேற்று ஐஸ்வர்யா ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் கண்டிப்பா ஒரு பாயாச்சு செகண்ட்ரியாக தான் வந்து அம்ஜித் இருக்காரு பர்ஸ்ட் அவங்க ஐஸ்வர்யா தான் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஐஸ்வர்யா எதுனால போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய் தான் காரணம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தான் செம்ம பிளேயர் நல்லா விளாடக்கூடியது ஏன்னா மூன்றாம் உலகத்துல இருந்து எல்லாம் அட்டிச்சு நம்ம மூன்றாவது அனுப்பியிருக்காங்க மூணு டாஸ்க்கை ஜெயிச்சு உள்ள வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல விஜய் இப்ப உள்ள இருக்கிறதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா தான் அவங்க வந்து அன்னைக்கு வந்து நான் கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி எல்பியை வெளில அமிச்சு இவங்க அவளை பர்ஃபார்ம் பண்ணி விஜய உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஒரு நன்றிக்குதான் பாத்தீங்கன்னா இமிட் டாஸ்க்ல வந்து இன்னொருத்தர் கலந்துக்கலான்ற மாதிரி விக்ராந்த் வந்து நீனு வாமா வந்து அவ்ள அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நூலில் போற வந்து வெளியில போற வேண்டியது உள்ள வான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்ல கலந்து வச்சிருக்காங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா பர்ஃபார்ம் பண்றது அவங்க கையில தான் இருக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சா மற்றபடி பாத்தீங்கன்னா பதட்டப்பட்டு இது பண்ணாங்கன்னா வாய்ப்பே எல்லாம் வெளியில போக வேண்டியதான் ஃபைனல் லோக்கி போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து லாஸ்ட் லாஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் தலைவர் டாஸ்க் எல்லாமே லாஸ்டா போயிட்டு இருக்கனால அவங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு நடக்க போற சாலஞ்ச் கண்டிப்பா வெறித்தனமா தான் இருக்கும் நீங்க எந்த அளவை எதிர்பார்க்கறீங்களா யார் ஜெயிப்பா நினைக்கிறோ கண்டிப்பா கன்வெட் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டாக்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணு